கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இரவு ஜபத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28-30 ஆகிய வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் முழுவதும் எத்தனையோ காரியங்கள், சிலர் ஆலயத்துக்கு அருகில் இருக்க ஆலயத்துக்கு போயிருப்பார்கள், சிலராலே ஆலயத்துக்கு போக முடியாது, சிலருடைய குடும்பத்துக்குள்ளே உபத்திரவம், சிலருடைய குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனை, சிலருடைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், சில குடும்பத்துக்குள்ளே நிம்மதியில்லாத வாழ்க்கை, சில குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், சில குடும்பத்துக்குள்ளே சொல்ல முடியாத துக்கங்கள், சில குடும்பத்துக்குள்ளே தனிமையான ஒரு வாழ்க்கை, சில குடும்பத்துக்குள்ளே பிள்ளை இல்லாத சூழ்நிலை, சில குடும்பத்துக்குள்ளே ஏன்ட யாராவது பேசுவாங்களா என்ற ஒரு மன வருத்தம், சில குடும்பத்துக்குள்ளே நான் ஒரு தனிமையான நிலைமை காணப்படுகிறேனே, சில குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, சில குடும்பத்துக்குள்ளே 31 நாளும் பிரச்சனையிலே இருப்பாங்க, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, சில குடும்பத்துக்குள்ளே சொந்தக்காரங்களால பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே கணவர்னால குடும்பத்துக்குள்ள நிம்மதியில்லாத வாழ்க்கை, எத்தனையோ பிரச்சனைகள். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டு விட்டதே என்று சிலர் வருத்தத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில குடும்பத்துக்குள்ளே இந்த லாக்டவுனில் எல்லா காரியமும் நாங்கள் இழந்து நாங்கள் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறோமே, எத்தனையோ காரியங்கள். சில குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்காதா என்று அநேக சொல்லி கொண்டிருப்பார்கள். சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு பிரச்சனை தாங்க முடியலையே, நான் உயிரோடு வாழ்வதா இல்லை, இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்துக்குள்ளே, நிம்மதி இல்லாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. சிலர் சீட்டு விளாண்டு அநேக ரூபாயை தொலைத்து விடுகிறார்கள். சில குடும்பத்துக்குள்ளே கடனுங்கிற பிரச்சனை அவங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் பார்த்து இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா பாரத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். நான் உங்களுக்கு, ஆம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பூமியில எந்த ஒரு மனிதனும் நான்கு வார்த்தை சொல்ல முடியாது. தேவன் மனிதனாக வெளிப்பட்டார், தேவகுமாரனாக வெளிப்பட்டார், மனுஷ சாயலாக வெளிப்பட்டார், இந்த பூமியில இயேசுவாக வெளிப்பட்டார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் உலக இரட்சகர். அவரிடத்தில் நாம் யாரெல்லாம் வருகிறோமோ அவர்களுக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதனுமே சொல்லாத ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். பைபிள்லேயே மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், அமைதியான ஒரு வாழ்க்கை யாரு தர முடியும்? தேவன் சொல்கிறார் நான். ஹல்லேலூயா. இந்த நான்கு வார்த்தை பைபிள்லேயே விசேஷமான ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம், ஆனால் இந்த வாக்குத்தத்தம் யாருமே சொல்லாத வார்த்தை, தேவன் மனிதனோடு சொல்லி நிறைவேற்றின ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
எத்தனையோ காரியங்களிலே அநேக காரியங்களிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா! நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கிறார். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, சோர்வில் காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் அவருடைய பாதபடியில் அர்ப்பணித்து அவரிடத்தில் நாம் எல்லா காரியத்தையும் நம்மை தாழ்த்து அர்ப்பணிக்கும் போது நமக்கு அவர் தருகிற வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த நாளில் உள்ள உபத்திரம் எல்லா காரியத்தையும் அவருடைய பாதப்படியில் நாம் அர்ப்பணிப்போம். நாளை தினத்தை குறித்து பிரச்சனையா இருக்கே, நாளை தினம் எப்படி இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து அந்த வார்த்தை வருகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா! என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்ணீரோடு எத்தனையோ குடும்பம் தவித்து கொண்டிருக்கிறது, இணைந்து ஜெபிப்பீர்களா? நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபம் பண்ண தெரியாதவர்கள் இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள், தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளம் செய்கிற தேவன். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், நாள்தோறும் புது கிருபையினால் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஜீவாதிபதியே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா நீங்க இறங்கி வர வேண்டும், சமாதான பிரபுவே நீங்கள் இறங்கி வர வேண்டும். எந்தெந்த வீட்டுக்குள்ள எந்தெந்த பிரச்சனைகளை ஜெபம் பண்ணி கொடுக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வெளிப்பட வேண்டும் ராஜா. எந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனைகளை ஜெபம் பண்ணி கொடுக்காங்களோ அவங்கள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். ஷீ கா லா பா கா பா து நீ மா கா பா தா ரா பா லா லா து கே பா ஷா லா பா வா கர து ரி தி வா கர பா து லீ மா லா கா து நீ மா கா ரா பா ஷா லா பா பா து ரி தி வா கர பா து. ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாட்டும் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாட்டும். எந்தெந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை போராடி ஜெபம் பண்ணி கொடுத்தாலோ அந்த வீட்டுக்குள்ளே ரத்தினாலே அப்பா அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாட்டும். நாமத்தினாலே அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாட்டும். ரீதா நாமாலு அப்பா எந்தெந்த பிரச்சனை போராடி கொண்டுக்காலோ அந்த வீட்டிலே அப்பா அந்த நாளில் நீங்க இறங்கி வரவேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவ ஒளி அந்த குடும்பத்துக்குள்ள பிரகாசிக்கட்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய மெய்யான ஒளி அந்த குடும்பத்துக்குள்ள பிரகாசிக்கிட்டு ராஜா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ராஜா, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய திவ்ய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய அக்னிமயமான அந்த அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கி வரட்டும் ராஜா. அப்பா அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா எல்லா பொல்லாத கிரியலும் அப்பா சத்துருக்களை பட்சிக்கிற அக்னினாலே அந்த வீட்டுல எல்லா பொல்லாத கிரியலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எரிக்கப்படட்டும் ராஜா. எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எரிக்கப்படட்டும் ராஜா. நிம்மதி இல்லாமல் அப்பா நான் படுக்க போறேனே என்று யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்துக்குள்ளே ரத்தினாலே நிம்மதி உண்டாட்டும், இயேசுக்கு ஸ்தோத்திரத்தினாலே சமாதானம் உண்டாட்டும், இயேசுக்கு ஸ்தோத்திரத்தினாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா எல்லா தேவைகளும் சந்திங்க ராஜா. அப்பா எந்த குடும்பம் அப்பா பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொடுக்காங்களோ, கற்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணி கொடுக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளே நீங்க அற்புதம் செய்ய வேண்டும். இயேசுக்கு ராஜா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும். அப்பா உம்முடைய பாதவிடிலே இந்த ஜெபத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ரீதனம் அலஹரோ ஷலபபது ரிதிபா கரது ஷீகா பௌது ரீபா காபா தர கதுரபலா லாபா கா ஷேகே துக்கா பௌதுலா லீ மா கா து நீ மா கா தர பலா லீ பா காபா தூரி ரீபா கா தர பலா லா ஷா கா தூரி ரீபா கா தர பலா லபா கா தூரி ரீபே கேசே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திவ்ய வல்லமையினாலே அப்பா ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா.
உம்முடைய அற்புத அடையாளம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படுத்துகிற ராஜா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அந்த வாக்கு தத்துவம் அப்பா யாரெல்லாம் சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்னி இறங்குது ராஜா. ஒவ்வொரு வீடும் இயேசுக்கு ரத்தத்தினால் வேலி அடைக்க வேண்டும். எல்லா குடும்பங்களையும் இயேசுக்கு ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாளை பொழுது எப்படி இருக்கும் என்று ஜெபம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் என் இயேசுக்கு ராஜா அப்பா பிரத்யட்சமா வெளிப்படுகிறாங்க. உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசுக்கு ராஜாவுடைய பாதவடியில இப்போது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.